பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நமச்சிவாயன் அவர்களே, உங்கள் தொகுதியிலிருந்து நீங்கள் எதுக்காக மாறி வரீங்கன்னு தெரியல. ஆனால் எங்கள் தொகுதிக்கு நீங்கள் வரதுனால ஒரு வரப்பிரசாதம் நாங்கள் நினச்சோம், ஒரு ஸ்டார் நட்சத்திரம்னு நினச்சோம். அதனால் எங்களுக்கான ஏதோ வளமாக வாழ்வு வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது, சுற்றி ரவுடிங்களையும் பொறிகளையும் நிறுத்தி வச்சுட்டு பொதுமக்களே அவன் வீட்டுக்கு அவனும் போக முடியல, அவன் காரில் அவன் மோட்டர் சைக்கிளில் அவனால் போக முடியல. ஹார்ன் அடித்தா அடிக்கிறானுவோ, லைட்டை போட்டால் கேள்வி கேட்குறானுவோ, இது மாதிரி அராஜகமான வெளியூர் ஆளுங்களுக்கு இங்கே வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துருவான்னு பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேலையினால எங்கள் ஊரில் மட்டும் கிடையாது, குமாரபாளையம் மட்டும் கிடையாது, மண்ணாடிப்படி தொகுதியிலே உங்களுக்கு பேரிழப்பு ஏற்படுங்கன்றத உங்களுக்கு கவனத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நடந்ததெல்லாம் இன்றைக்கி குமாரபாளையம் கிராமத்தில் நடந்ததெல்லாம் எதுவுமே ஏற்புடையதல்ல, அந்த காளியம்மன் கோயில் வாசல்லே நடந்தது. அந்த காளியம்மனை கும்பிட்டு தான் நீங்கள் உள்ளே போனீங்க, ஆனால் அதுக்கான பலன் வந்து அந்த காளியம்மா கொடுப்பான்னு நினைக்கிறேன். வந்தவன் எவனுமே வந்து குடும்பனோ யோகேசனோ இல்லை, நடந்தது ஃபுல்லாக போலீஸ்காரங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கான பலனை நீங்கள் உண்மையிலே அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நல்லவன் நாங்கள் நினச்சோம், ஏதோ உங்களால் வளம் வருதுன்னு பார்த்தா, ஆனால் உப்பையே அராஜகம் நடக்குது, உப்பையே வெளியூரானுங்க தொகுதி உள்ளே பூந்து கலாட்டம் பண்ணுறாங்க. அப்போ பிற்காலத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வர யாருமே அசம்பிளி உள்ள வர முடியாது பழகுது, ஓட்டு போடுறதும் நாங்கள் இங்கே நின்றுக்கணும் பழகுது, அப்படி தான் நடக்குது. தொகுதி மக்களுக்கான மரியாதை கிடையாது. ஆனால் வெளியூர் ஆளுங்கிட்டு வச்சு உள்ளூர் மக்கள் அடிக்கிறீங்கன்னு போது தான் இப்பயே எப்படினாக்கா, ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இது உங்கள் கவனத்தை நாங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஐ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.